அஸ்ஸலாமு அலைக்கும், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். 6:30 நம்ம ரொட்டீன், 8:30 வரையும் பசங்களை ஸ்கூலில் அனுப்புகிற வரையும் நமக்கு என்னெல்லாம் ஒர்க் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே ரொம்ப நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு. எங்கள் ஊரில் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு, நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்ன லன்ச் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்ட்டு பார்க்கலாம். பசங்களை காலையில் நேரத்தோட ஓரளவு 7:00 எழுப்பி விட்ருவாங்க. 6:30 என்னோடய ரொட்டீன் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே எழுந்திரிச்சு அவங்களே கிளம்பிடுவாங்க. நம்ம ரைஸ் 7 வச்சால் தான் 8 ரெடி ஆகும். நான் வந்து குக்கரில் வைக்க மாட்டேன், பானையில் தான் போட்டிருப்பேன். மத்தியானம் 1 தான் எங்களுக்கு ரைஸ் தேவைப்படும். டீ நாங்கள் காஃபி காலையில் குடிக்கிறது, பொதுவாக காஃபி அவ்வளோ குடிக்கிறது கிடையாது, டீ தான் குடிக்கிறது. பால் காய்ச்சி வச்சுருக்கோம், இஞ்சி டீ குடிச்ச மாதிரி இருக்காதுங்க. ஆமாம், நல்லா இஞ்சி குடிச்சிட்டு நம்ம தேயிலை போட்டாச்சு. ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக போட மாட்டேன். எனக்கு அம்மாவுக்கு சுகர் இல்லாத டீக்கு முதலே நாட்டு கஷன் எடுத்து வச்சுட்டேன். அவங்க வந்து நாட்டு சக்கரை சேர்த்து குச்சி குடிப்பாங்க, எங்களுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். ஆமாம், நான் வந்து டீ தனியாக பால் தனியாக காய்ச்சி வச்சுட்டு டீ தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். எப்படினாலும் போடலாம், ஆனால் எனக்கு இப்படி போடுறது பிடிக்கும். எங்களுக்கு ஒயிட் சுகரு, வேலை நடந்துகிட்ருக்கு. பையன் எழுந்திரிச்சிட்டான், சத்தம் கேட்குது. ரெடி ஆகிட்டுருக்கான், ரெடி ஆகிட்டுருக்கான். காலையில் என்ன தான் காலையிலே டீயை போட்டு வச்சாலும் பசங்களை அனுப்பிட்டு தாங்க டீ குடிக்க முடியுது. அவ்வளோ பரபரப்பாக வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு எனக்கு ரொம்ப ஹீட்டாக குடிக்க மாட்டேன், அதனால் நான் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் குடிப்பேன். அம்மாவுக்கு சுகர் இல்லாத டீ எடுத்து வச்சுருக்கேன். சோறு குளிச்சிட்டுக்கு பொரியலுக்கு வந்து நான் இன்றைக்கி ரசம் தான் வைக்க போகிறேன். பொரியலுக்காக சிறுபருப்பு கொஞ்சம் ஒரு 15 ஊற போட்டுட்டு அதை கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி சுரக்காய் பொரியல், சுரக்காய் கூட்டு தான் பண்ண போகிறோம். பீல் பண்ணிவிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளாக ரசம். இன்றைக்கி சாட்டர்டே, பசங்களுக்கு ஃபுல் டே வேறு ஸ்கூல் வச்சுட்டாங்கங்க. என்ன செய்ய, கிளம்பி தான் ஆகணும், லீவ் போட முடியாது. பொரியல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, ரசம் தாளித்து வச்சிட்டோம், எண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இதை வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு இந்த பருப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். பசங்க எஞ்சி குளித்து ரெடி ஆகிட்டாங்க, இப்போ தான் டீ குடிக்க போகிறேங்க. ரொம்ப சுட சுட எனக்கு குடிக்கிறதுக்கு பிடிக்காது, கொஞ்சம் ஆறணும். பசங்களுக்கும் அது மாதிரி ரொம்ப குடிக்கிற சூடு இந்த மாதிரி கொடுப்பேன். எடுத்தோடனே கொட்டாதானே, பசங்க கொட்டை தான் செய்கிறாங்க, கொட்டை தான் செய்வாங்க. அதனால் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு கொட்டாமல் குடின்னு சொன்னால் தான் அவங்க குடிப்பாங்க, இல்லாட்டி அங்கே வச்சுட்டு தட்டி விட்டுருவாங்க. பசங்க இப்படி தாங்க பண்ணுறாங்க. உங்கள் வீட்லேயும் அப்படி தானா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டோம், பெரியவன் ரெடி ஆகிட்டோம், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லன்ச் பேக் பண்ணிவிட்டு பசங்களுக்கு டிஃபனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுற வேண்டியதான். நான் சிறுபருப்பு வேக வச்சு தட்டியிருக்கேன், நீ நம்ம என்ன பருப்புனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் ரெடி ஆகிட்டுங்க. சோறு பானையில் வச்சு வச்சுருக்கேன், ரசம், பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் மேக்ஸிமம் நான் வந்து ஏதாவது ஒரு பொரியல் வச்சு கொடுத்துருவாங்க, அப்படின்னா ஸ்கூலில் மிஸ்ஸுக்கு பயந்து சாப்பிட்ருவானுங்க, இல்லாட்டி சாப்பிடாமல் வச்சு கொடுத்துருவாங்க. அதனால் பொரியல் கண்டிப்பாக ஒரு பொரியல் வச்சுருவேன். அப்பளம் அதெல்லாம் வைக்கிறத விட பொரியல் வச்சு கொடுத்துருவேன். அவங்க ரெடி ஆகிட்டாங்க, லன்ச் பேக் பண்ணியாச்சு, தோசை ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கணும். கிளம்பிட்டாங்க, ரெடி ஆகிடுச்சு. பேக் எடுத்துகிட்டு நம்ம ஆட்டோ வந்துடும், வெளியில் கீழே இறங்கியாச்சு, நமக்கு மாடியில். அதனால்
அவன் முதலே இறங்கிட்டான் ரெண்டு பேரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.